மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வன அலுவலர்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்ப்பதற்கான பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் மஞ்சப்பை திட்டத்திற்கான விழிப்புணர்வினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட உயர் அலுவலர்களோடு உறுதி செய்வதோடு அவர்களின் செயல்பாடுகளில் பள்ளி, சுய உதவி குழுக்கள் மற்றும் அனைத்து பிரிவினரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களின் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும். அனைத்து கடலோர மாவட்ட ஆட்சியர்களையும் கடலோர மாவட்டங்களில் மாவட்ட வன அலுவலர்களையும் கடல் அரிப்பை தடுக்கவும் கரையோரப் பகுதிகளின் பாதுகாப்பை நிரந்தரமாக உறுதி செய்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய நமது முயற்சிகள் அனைத்தும் மக்களை ஈடுபடுத்தி மேற்கொள்ளப்படும்போது மட்டுமே நமது செயல்கள் நம் எதிர்பார்க்கும் நல்ல பலனை அளிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் வனவிலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட வன அலுவலர்களும் எப்போதும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை அறிவுறுத்துகிறேன். மனித வனவிலங்கு முரண்பாடுகள் உடனடியாக கையாளப்படுவதையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை காலதாமதமின்றி வழங்கப்படுவதையும் நீங்கள் உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலநிலை மாற்ற உத்திகள் உள்ளூர் மட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு அதனால் உள்ளூர் மக்கள் பாதுகாக்கப்படுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். சதுப்பு நில தோட்டங்கள், கடற்புற்கள் மற்றும் பவளப்பாறைகள் வளமையோடு மீட்டெடுப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமது மாநிலம் 14 ராம்சார் ஈரநிலங்கள் கொண்டு இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. புற்கள் மற்றும் பவளப்பாறைகள் வளமையோடு மீட்டெடுப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமது மாநிலம் 14 ராம்சார் ஈரநிலங்கள் கொண்டு இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் சங்ககால மரங்களான 18 மர வகைகளைச் சேர்ந்த 14 லட்சத்திற்கும் அதிகமான மரங்களை பொதுமக்களின் பங்கேற்போடு நமது அரசு நட்டுள்ளது என்று அறிகிறேன். அவ்வாறு நடப்பட்ட மரக்கன்றுகள் நல்ல முறையில் வளர அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட வன அலுவலர்களும் சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கப்புற சமூகங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு வேலைகளை வழங்குகிறது. வன உரிமை சட்டம் தகுதியுடைய பழங்குடியினருக்கும் தகுதியுடைய மலைவாழ் மக்களுக்கும் தனியாருக்குமான அனுபவ உரிமை சான்று வழங்கவும் பொது பயனுக்கான அனுபவ உரிமை சான்று வழங்கவும் வழிவகை செய்கிறது. இதுவரை 11,245 தனியார் அனுபவ உரிமை சான்றுகளும் 650 பொது பயனுக்கான அனுபவ உரிமை சான்றுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சட்டத்தின் கீழ் இன்னும் பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்களை மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட வன அலுவலர்களும் இணைந்து செயல்பட்டு விரைவில் முடிவெடுக்கவும் இந்த தருணத்தில் கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.